அடிச்சு பொழைச்சவங்க கூட இருப்பாங்க, ஆனா இந்த பாண்டிங் அடிச்ச புல் ஷாட்ல பொழைச்சவங்க இல்லன்னு தாங்க சொல்லணும். எக்ஸாக்டா இந்த பஞ்ச் டயலாக் நம்ம பாண்டிங்க்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும். இந்தியாவில சச்சின் எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டாரோ அதே அளவுக்கு ஆஸ்திரேலியாவில கொண்டாடப்பட்டவர் தான் ரிக்கி பாண்டிங். சம காலத்துல சரிசமமா போட்டி போட்டவங்கனா சச்சின், லாரா, பாண்டிங் இவங்க மூணு பேரையும் சொல்லலாம். மூணு பேருமே உலக கிரிக்கெட்டோட மும்மூர்த்திகளா இருந்தாங்க. எப்படி ஆஸ்திரேலியா தொடர்ந்து சக்சஸ்ஃபுல் டீமா இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. அதுக்கு காரணம் அவங்களோட வீரர்கள் மட்டும் இல்லங்க, அந்த அணியோட கேப்டன்களும் தான். ஆலன் பார்டர், மார்க் டெய்லர், ஸ்டீவ் வாக் இவங்களோட வரிசையில பாண்டிங்கும் இடம் பிடிச்சு தனக்குன்னு ஒரு தனியான பாதையை உருவாக்கி வரலாற்றுல தனி எடுத்து பிடிச்சவரு. அந்த பாதை எந்த அளவுக்கு தனித்துவம் வாய்ந்ததுன்னா, 2003 நடந்த வேர்ல்ட் கப் அப்ப கடைசி நேரத்துல மூணு ஸ்டார் பிளேயர் இல்லாம ஹேண்டிகேப் மாதிரியான டீமை வச்சு உலக கோப்பைய ஜெயிச்சதுதான். அதுவும் அந்த சீரீஸ் முழுக்க ஒரு மேட்ச கூட தோக்கலங்க. பல சமயங்கள்ல பயமா எனக்கா அப்படின்னு தாங்க பாண்டிங் கேட்பாரு. விளையாண்ட முதல் மேட்ச்லயே ஹெல்மெட் இல்லாம தான் ஃபாஸ்ட் பவுலிங்ல விளையாண்டிருப்பாரு. 96 உலக கோப்பையில வெஸ்ட் இண்டீஸ் எங்க பவுலிங்க்கு தாக்கு பிடிப்பாரான்னு கேட்க, அந்த மேட்ச் முழுவதும் ஹெல்மெட்டே இல்லாம விளையாடி செஞ்சுரி அடிச்சு எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லாம சொல்லியிருப்பாரு. ரிக்கி பாண்டிங்கோட அப்பா ஒரு பெரிய கிரிக்கெட் ஃபேன். இவரோட மாமா கிரிக் கேம்பில் ஆஸ்திரேலியாவுக்காக விளையாண்ட கிரிக்கெட் வீரர். கேக்குவா வேணும் பாண்டிங்க்கு எப்படி சின்ன வயசுலயே கிரிக்கெட் ஆர்வம் வந்துச்சுன்னு. தன்னோட 11 வயசுல மோப்ரே கிரிக்கெட் கிளப்க்கு விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஒரே வாரத்துல பாண்டிங் 4 செஞ்சுரி அடிக்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுறாரு. கொக்கோபரா பேட் கம்பெனி இவருக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ண முன் வராங்க. அன்னைக்கு கொக்கோபரா பேட்ல ஆட ஆரம்பிச்சவரு தன்னோட கிரிக்கெட் வாழ்க்கை முடியற வரைக்கும் இந்த கம்பெனியோட பேட்டை வச்சுதான் விளையாண்டு பல 1000 ரன்களை குவிச்சாரு. தன்னுடைய 17வது வயசுல, அதாவது 1992 வருஷம், டாஸ்மானியா அணிக்காக முதல் தர கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க 1995 வருஷம் ஆஸ்திரேலியா அணியில இடம் பிடிச்சாரு. நியூசிலாந்துல நடந்த ஒரு நாள் போட்டியில தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான ஆஸ்திரேலியா அணியில இடம் பிடிச்சாரு. அதே வருஷம் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில அறிமுகமானாரு. அறிமுக போட்டியில செஞ்சுரி அடிச்சவரு அப்படின்ற சாதனைய வெறும் 4 ரன்ல தவற விடுவாரு. 96 ரன் இருக்கும் போது LBW ஆகி பெவிலியன் திரும்பும் போது நல்லா விளையாண்டீங்கன்னு தலையில தட்டி கொடுப்பாரு ஸ்ரீலங்கா கேப்டன் ரணதுங்கா. அன்னைக்கு ஆட ஆரம்பிச்சவர் தான், கடைசி வரைக்கும் அவரோட ஆட்டம் நிக்கவே இல்லைங்க. 96 உலக கோப்பையில வெஸ்ட் இண்டீஸ் கூட சதம் அடிக்க அணியில நிரந்தரமா இடம் பிடிக்க ஆரம்பிச்சாரு. 1998 இந்தியா வந்திருந்த ஆஸ்திரேலியா டீம் மேட்ச் முடிஞ்ச உடனே கொல்கட்டால இருக்கிற நைட் கிளப்ல ட்ரிங்க் சாப்பிட போக அங்க போன பாண்டிங் தப்பா நடந்துட்டாருன்னு ஒரு பெரிய பிரச்சனையே வெடிக்குது. 1000 ஆஸ்திரேலியா டாலர் ஃபைன் போட்டும் அவர் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தாரு. அதே வருஷம் ஷார்ஜால வச்சு நடைபெற்ற போட்டியில பாண்டிங்கோட விக்கெட்டை நம்ம ஹர்பஜன் சிங் எடுக்க ரெண்டு பேருக்குமே வாய் சண்டையே நடந்துச்சுங்க. கிரவுண்ட்லயே ரெண்டு பேருக்கும் ஃபைன் போட்டு தான் விட்டாங்க. இந்த மேட்ச்னு இல்ல, பாண்டிங் நிறைய மேட்ச்ல சண்டை போட்டிருக்காரு. இன்னும் சொல்ல போனா அக்ரெசிவ் கிரிக்கெட் தான் பாண்டிங்கோட அடையாளமே. 1999 வேர்ல்ட் கப் வின் பண்ண டீம்ல இடம் பிடிச்சாரு, ஆனா அந்த சீரீஸ்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே பண்ண முடியல. அடுத்து பாகிஸ்தான் கூட ஆடின டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் பாண்டிங்கோட வாழ்க்கையே வேற மாதிரி திருப்பி போட்டுச்சு. முதல் 2 டெஸ்ட் போட்டியிலேயே டக் அவுட் ஆயிட்டாரு. இதுக்கப்புறமா பாண்டிங் அவ்வளவுதான், இனிமே அவரோட கேம் எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி அவரோட பேட்டிங்க பத்தி பயங்கரமான விமர்சனம் வந்துச்சு. 3வது டெஸ்ட் போட்டியில வாழ்வா சாவாங்கிற நிலைமையில தான் இறங்கினாரு. பதட்டப்படல, அவசரப்படல, நின்னு நிதானமா பாகிஸ்தான் பவுலிங்க அடிக்க ஆரம்பிச்சாரு. அடிச்சுக்கிட்டே இருந்தாரு, யாராலையும் தடுக்க முடியல, இனிமே யாரும் என் பேட்டிங்க பத்தி விமர்சனமே சொல்ல கூடாதுங்கிற மாதிரி அடிச்சு 197 ரன்ன குவிச்சிட்டு தான் பெவிலியனை திரும்பினாரு. அதுல இருந்து கன்சிஸ்டா அடிக்க ஆரம்பிச்சாரு. செஞ்சுரிஸ் மேல செஞ்சுரிஸ போட்டுக்கிட்டே இருந்தாரு. ஸ்டார் பேட்ஸ்மேனாவே மாறிட்டாருன்னு தான் சொல்லணும். 2002 ஸ்டீவ் வாக் ஒன் டே கேப்டன்சி பதவி பறிக்கப்படுது. வைஸ் கேப்டனா ஆடம் கில்க்ரிஸ்ட் இருக்காரு, அவருக்கு கேப்டன்சி பதவி வரும்னு எல்லாரும் நினைக்க யாருமே எதிர்பாராத விதமா கேப்டன்சி பதவி பாண்டிங்க தேடி வருது. வரலாற்றுல தற்செயலா எடுக்கப்படுற முடிவுகள் தலைகீழ் மாற்றங்கள் நடக்க காரணமா இருந்திருக்கு. பாண்டிங்க்கு தற்செயலா கிடைச்ச கேப்டன் பதவி ஆஸ்திரேலியாவுக்கு 2 வேர்ல்ட் கப், 2 மினி வேர்ல்ட் கப்ப வாங்கி கொடுக்க மிகப்பெரிய காரணமா இருந்துச்சு. பாண்டிங் ரொம்பவே மன வலிமை உள்ள கேப்டன். எந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் அணிய தோல்வியோட பாதையில இருந்து மீட்டு வெற்றி பாதைக்கு திருப்பிடுவாரு. அதனாலதான் அதிக போட்டிகள்ல வெற்றி பெற்ற கேப்டன் அப்படின்ற ரெக்கார்ட இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாண்டிங் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு.
2003 நடந்த வேர்ல்ட் கப் அப்ப பாண்டிங் எந்த அளவுக்கு மன வலிமை உள்ள கேப்டன் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். வேர்ல்ட் கப் தொடங்கறதுக்கு முன்னாடி நம்பர் 1 பேட்ஸ்மேன் மைக்கேல் பெவன் இன்ஜூரி காரணமா தொடர்ல இருந்து விலகுறாரு. ரெக்மண்ட் ரேஷியல் அபியூஸ் கமெண்ட் காரணமா 7 போட்டிகள்ல தடை பெற்று உலகக்கோப்பை போட்டிகள்ல ஆடுறதுக்காக இன்எலிஜிபிள் ஆகுறாரு. சரி பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம்னு நினைச்சவருக்கு பேரிடி விழுந்து ஊக்கமருந்து சோதனையில சிக்கி வார்னே உலகக்கோப்பை போட்டிகள்ல இருந்து வெளியேறாரு. டீம்ல இருந்து 3 ஸ்டார் பிளேயர்கள் காலி. அணியில பயங்கர குழப்பம். வேற எந்த டீமா இருந்தாலும் லீக் மேட்சஸ்லயே தோத்து வெளியே போயிருப்பாங்க. ஆனா ஆஸ்திரேலியா அந்த சீரீஸ் முழுக்க ஒரு மேட்ச் கூட தோக்கல. டீம்ல இருக்க எல்லா வீரர்களையும் மீட்டிங் கூப்பிட்டாரு பாண்டிங். இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ என்கிட்ட கேட்டுருங்க. அடுத்த 1.5 மாசத்துக்கு என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க கூடாது. உங்க கவனம் ஃபுல்லா கிரிக்கெட் விளையாடுறதுல மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னாரு. இந்த வேர்ல்ட் கப்புக்கு 15 வீரர்களை தேர்வு செய்யணும். 14 வீரர்களை செலக்டர்ஸ் தேர்வு செஞ்சுட்டாங்க. ஒரே ஒரு வீரர் மட்டும் பாண்டிங் சூஸ் பண்ணிக்கலாம்னு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அவர் எனக்கு சிமன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாரு. செலக்டர்ஸ் பாண்டிங்க மேலையும் கீழையும் பார்த்தாங்க. ஏன்னா சிமன்ஸ் நிறைய பிரச்சனை பண்ணக்கூடிய வீரர், பெரிய தொடருக்கெல்லாம் சரிப்பட்டு வருவாரான்னு செலக்டர்ஸ்க்கு டவுட். பாண்டிங் ரொம்பவே தெளிவான முடிவுல இருந்தாரு. எனக்கு கண்டிப்பா சிமன்ஸ் வேணும்னு சொல்லி டீம்ல எடுக்க வச்சாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் கூட பேட்டிங் ஆடுற ஆஸ்திரேலியாவுக்கு 4 விக்கெட் போய் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த சிமன்ஸ் செலக்டர்ஸ் வேண்டாம்னு சொன்னாங்களோ அந்த சிமன்ஸ் தான் அன்னைக்கு ஆஸ்திரேலியாவையே காப்பாத்தினாரு. தன்னோட வாழ்நாள்ல சிறந்த ஆட்டத்தை ஆடினாரு. 143 ரன்கள் அடிச்சு 86 ரன்னுக்கு 4 விக்கெட்டுகள்னு இருந்த டீம் ஸ்கோர 310 ரன்கள் அப்படின்ற ஒரு இமாலய இலக்குக்கு கொண்டு போனாரு. அந்த மேட்ச்ல ஆரம்பிச்ச வெற்றி கடைசி வரைக்கும் நிக்கல. ஃபைனல் மேட்ச்ல கங்குலி டாஸ் வின் பண்ணி பவுலிங் கேட்க மொத்த சரித்திரமும் மாறிடுச்சு. இந்தியா கண்டிப்பா ஜெயிச்சிடும் நம்பிக்கிட்டு இருந்த 100 கோடி மக்கள் நினைப்புல மண்ணள்ளி போட்டாரு பாண்டிங். தான் கத்து வச்சிருந்த மொத்த வித்தையும் இறக்குனாருனே சொல்லலாம். கண்டிப்பா ஜெயிக்கணும்ன்ற வெறியில இந்திய பவுலர்கள் பந்துகளை அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஈவு இறக்குமே இல்லாம அடிச்சாரு. 4 ஆவும் 6 ஆவுமே அடிச்சுட்டே இருந்தாரு. 120 பால்ல 4-4-8-6 140 ரன் அடிச்சு இந்தியா கிட்ட இருந்து வெற்றிய மொத்தமா தட்டி பறிச்சுட்டாரு. அன்னைக்குதான் பாண்டிங்கோட கேப்டன்சி ஏரா ஸ்டார்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். 2004 இந்தியா சீரீஸோட ஸ்டீவாக் ஓய்வு பெற பாண்டிங் டெஸ்ட் அணிக்கும் கேப்டனா அறிவிக்கப்படுறாரு. டெஸ்ட் மேட்ச்லயும் பாண்டிங் தலைமையில ஆஸ்திரேலியா அணிகள் தொடர்ந்து வெற்றிகளை குவிச்சுக்கிட்டே வராங்க. நல்லா போயிட்டு இருக்க லவ்ல வில்லன் குறுக்க வரா மாதிரி தொடர்ந்து வெற்றிகளை குவிச்சிட்டு வந்த ஆஸ்திரேலியாவுக்கும் பாண்டிங்கும் இடையில 2005 ஆஷஸ் சீரீஸ் மூலமா இங்கிலாந்து வில்லனா உள்ள வருது. உலக கோப்பை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஆஷஸ் சீரீஸும் ரொம்பவே முக்கியம். ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் யார் தோத்தாலும் அந்த நாட்டு மீடியாக்கள் ரசிகர்கள் எல்லாருமே போட்டு பந்தாடிடுவாங்க. 1987 அப்புறமா ஆஸ்திரேலியா ஆஷஸ் சீரீஸ்ல தோத்ததே இல்ல. தன்னோட முதல் ஆஷஸ் சீரீஸ்ல ஜெயிச்சே ஆகணும்னு பாண்டிங்கும் 28 வருஷமா ஜெயிக்க முடியல. இந்த வருஷமாவது ஜெயிக்கணும்னு இங்கிலாந்தும் பல பரீட்சையில இறங்குச்சு. தன்னோட முதல் ஆஷஸ் டெஸ்ட் சந்திச்சாரு பாண்டிங். 4th டெஸ்ட்ல பாண்டிங் ஒரு இங்கிலாந்து சப்ஸ்டிட்யூட் பிளேயர் கிரே பிராட் அடிச்ச ரன் அவுட்னால மேட்ச் இங்கிலாந்து பக்கம் திரும்பிடுச்சு. 150 வருஷமா நடக்கிற ஆஷஸ் சீரீஸோட டிஃபைனிங் மூமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இந்த ரன் அவுட்டும் அதுல இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான ரன் அவுட். இந்த ரன் அவுட்டால கடுப்பான பாண்டிங் பெவிலியனை நோக்கி வரும்போது இந்த சீரீஸ் முழுக்க ஃபீல்டிங்ல இங்கிலாந்து சப்ஸ்டிட்யூட் பிளேயர்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னு கத்திக்கிட்டே வருவாரு. இவர் போட்ட இந்த சண்டையினால அவருக்கு ஃபைன் வேற போட்டிருப்பாங்க. முதல் டெஸ்ட்ல அட்டகாசமா ஜெயிச்ச ஆஸ்திரேலியா இந்த சீரீஸ்ல 2-1 இங்கிலாந்து கிட்ட தோத்து போறாங்க. 28 வருஷத்துக்கு அப்புறமா ஆஷஸ் சீரீஸ் தோத்த கேப்டன் நீங்க தான் மீடியாக்கள் பாண்டிங்க பத்தி எழுதி தள்ளுறாங்க. அதுக்கப்புறமா நடந்த எல்லா சீரீஸ்லயும் பாண்டிங் வெற்றி பெற பாண்டிங் கேப்டன்சி பத்தி விமர்சனம் குறைய ஆரம்பிக்குது. 100th டெஸ்ட்ல யாரும் இதுவரைக்கும் 2 இன்னிங்ஸ்லயும் சதம் அடிச்சது இல்லவே இல்ல. அந்த சாதனைய தன்னோட 100th டெஸ்ட்ல சவுத் ஆப்பிரிக்கா கூட விளையாண்ட பாண்டிங் 2 இன்னிங்ஸ்லயும் சதம் அடிச்சு ஒரு புதிய ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஆஷஸ் சீரீஸ்ல தோத்து பல விமர்சனங்களை சந்திச்சாரோ அதே ஆஷஸ் சீரீஸ்ல 2007 5-0 ஜெயிச்சு இங்கிலாந்து ஸ்வீட் ரிவெஞ்ச் எடுத்தாரு நம்ம பாண்டிங். 2007 வேர்ல்ட் கப்பையும் ஆஸ்திரேலியா தான் கண்டிப்பா ஜெயிக்க போகுதுன்னு எல்லா கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸும் சொன்னாங்க. அதை அப்படியே நிரூபிச்சாங்க. மொத்தம் 12 மேட்ச் விளையாண்ட ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் கூட தோக்கலங்க. இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சொல்லவே தேவையில்ல, பாண்டிங் தான்.
பாண்டிங் உலக கோப்பையை ஜெயிச்சுட்டு இந்த 11 வீரர்கள் இல்ல, நீங்க எந்த 11 வீரர்களை இறக்கி விட்டாலும் ஆஸ்திரேலியா கப் அடிக்கும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் டீம் எங்களோடதுன்னு ரொம்பவே பெருமையா சொன்னாரு. பாண்டிங்கோட பேட்டிங் ரெக்கார்டு ஒரு பக்கம், ஆஸ்திரேலியாவோட வின்னிங் ரெக்கார்டு ஒரு பக்கம்னு ரெண்டுமே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லங்கிற மாதிரி தான் பாண்டிங் கேப்டன்சில ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்க எந்த டீமுமே இல்லாம இருந்துச்சு. 2011 நடந்த வேர்ல்ட் கப் குவார்டர் ஃபைனல்ல இந்தியா கூட தோக்க பாண்டிங் கேப்டன்சி பதவியில இருந்து விலகிட்டாரு. அடுத்த உலக கோப்பைக்கு கேப்டனை உருவாக்கணும், அதுக்கான ப்ராசஸ இப்பவே ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும், நானும் ஒரு பிளேயரா டீம்ல ஆடுவேன்னு சொன்னாரு. தொடர்ந்து ஆடின பாண்டிங்கால முன்னாடி மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல, ரொம்பவே மோசமா அவுட் ஆக ஆரம்பிச்சாரு. பாண்டிங்க்கு இந்த விஷயம் எல்லாம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. 2012 சவுத் ஆப்பிரிக்கா தொடர்ல தன்னோட ஓய்வை அறிவிச்சிட்டாரு. ஆஸ்திரேலியாவோட அடுத்த பிராட்மேன் அப்படின்னு அழைக்கப்பட்ட பாண்டிங் 27,000 ரன்களை குவிச்சிருக்காரு. 100 டெஸ்ட் போட்டிகள்ல வெற்றி பெற்ற அணியில இருந்த ஒரே பிளேயர் பாண்டிங் மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் அதிக ஒன்டே போட்டிகள்ல வெற்றி பெற்ற கேப்டன் பாண்டிங் மட்டும்தான். ஓய்வுக்கு அப்புறமா ஐபிஎல் போட்டிகள்ல விளையாண்டவரு, அதுவும் சரியா வராததுனால இப்போ டீமோட கோச்சா மாறியிருக்காரு. இவர் கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா மும்பை அணி முதல் முறையா கப் அடிப்பாங்க. இப்போ ஆஸ்திரேலியா அணிக்கு பார்ட் டைம் கோச்சாவும் ஐபிஎல்ல டெல்லி அணிக்கு கோச்சாவும் இருக்காரு. தான் கத்துக்கிட்ட வித்தைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறவங்கள ஆசான்னு சொல்லுவோம். பாண்டிங்கும் ஆசான் தான். கிரிக்கெட்ல அடுத்த கட்ட வீரர்களை உருவாக்கிக்கிட்டே இருக்க போறாரு இந்த புல் ஷாட் புலி.